கோலி டாக் கோலிவுட் நியூஸ் கோடையை கோட்டை விட்ட கோச்சடையான். ரஜினி நடிப்பில் அவரோட இரண்டாவது மகள் இயக்குநராக களமிறங்கியிருக்கும் படம் கோச்சடையான். இந்தியாவில் முதல் முறையாக ஹாலிவுட் படங்களில் உருவான மோஷன் கேப்சரிங் தொழில்நுட்பத்தில் அனிமேஷன் படமாக இந்த படம் தயாராகியிருக்கு. ரஜினி ரெட்டை வேஷத்தில் நடிச்சிருக்கோம். இந்த படத்தில் அவருக்கு ஜோடியாக இந்தி நடிகை தீபிகா படுகோனே நடிச்சிருக்காங்க. May 9 படம் வெளியாகிறதா இருந்துச்சு. ஆனால் கூடுதல் பிரிண்ட் போட இருக்கிறதுனாலையும் அனிமேஷன் வேலைகள் இருக்கிறதுனாலையும் படத்தை May 23 தள்ளி வைக்கிறதா படக்குழு தெரிவிச்சாங்க. ஆனால் உண்மையான காரணம் அது இல்லைனோ, படம் அதிக பட்ஜெட்ல உருவாகி இருக்கிறதுனால படத்தை விநியோகஸ்தர்களும் தியேட்டர் உரிமையாளர்களும் வாங்க மறுக்கிறதுனால படம் தள்ளி போயிருக்கிறதா சொல்லப்படுது. இதற்கிடையே கோச்சடையான் படம் கோடையை கோட்டை விட்டுருக்கு. எப்படி? கோச்சடையான் அனிமேஷன் படம்ன்றது எல்லாருக்குமே தெரியும். பொதுவாக அனிமேஷன் படங்களுக்கு குழந்தைகள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைக்கும். இப்போ பள்ளிகளோட விடுமுறை விடப்பட்டு இருக்கிறதுனால குழந்தைகள் மத்தியில் இந்த படம் நல்ல வரவேற்பும் பெற்றிருக்கும். ஆனால் பல பிரச்சனைகளால் இந்த படம் தள்ளி போய் May 30 ரிலீஸ் ஆக இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு வாரத்தில் ஸ்கூலும் திறந்துடும். இதனால பெரிய கலெக்ஷன் எதுவும் இருக்காது. ஆக இந்த கோடையை முழுசாக கோட்டை விட்டுருக்கு கோச்சடையான்.